குறிப்பாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு, சமூக விரோத நடவடிக்கைகள், இந்த போதை பழக்க வழக்கங்கள், கொலைகள் அதிகமாக நடக்கிறது, கொள்ளைகள் அதிகமாக நடக்கிறது, சட்டவிரோதமாக வந்து குவாரிகள் நடக்கிறது, இதெல்லாம் எந்த கட்டுப்பாடும் இங்கே இருக்கிற மாதிரியே தெரியும். என்ன இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது, மாவட்ட அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? சட்டமன்ற குழு தலைவர் வந்து இங்கே பகிரங்கமாக சொல்கிறார், 314 சட்டவிரோதமான குவாரிகள் செயல்படுதுன்னு சொல்கிறார். அப்படியானா அந்த சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? அதுக்கு மேலே இருக்கிற கலெக்டரும் மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான போக்குகள் வளர்ந்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி தொடரக்கூடிய இந்த சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு விசேஷமான ஏற்பாடுகள் நீங்கள் ஏதாவது பண்ணணும். சேலத்தில் இருக்கிற ஐஜி ஆஃபீஸை இங்கே கூட ஐஜி ஆஃபீஸாக போட்டு நீங்கள் வந்து தனியாக கண்காணிக்கிற ஏற்பாடு வேணும். ஏன்னா அவ்வளவு கொலை கொள்ளைகள், வீடுகளை திருடுறது, சட்டவிரோத நடவடிக்கைகள் இன்னும் மட்டும் இல்லை, பல நாளாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது காவல்துறையும் தமிழக அரசும் கூட இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விசேஷ ஏற்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிற நான் கேட்டுக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சட்டவிரோதமாக அனுமதி வாங்காமல் நடக்கூடிய குவாரிகளை உடனடியாக தடுத்து, இது வந்து ஏதோ சம்மந்தப்பட்ட அவங்க மட்டும் செய்கிறாங்க நான் பார்க்கல, இதுக்கு நிச்சயமாக அரசியல் பின்புலம் இருக்குது. அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் தலையிடாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அரசியல் செல்வாக்கு உள்ளவருடைய தலைமையில் தான் எல்லாம் நடக்குது. எனவே அதெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி அந்த வனவிலங்கு சரணாலயம்ங்கிற பேரில் இப்போ அந்த வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருத்த தொல்லை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வனத்துறை செயல்படும். அந்த மக்களை போய் ஒன்றும் உள்ளே போக முடியாதுங்கிறாங்க, மாடு வச்சுக்க முடியாது, ஆடு வச்சுக்க முடியாது, போர் போட்டு தண்ணி எடுக்க முடியாது, இருக்கிற போரில் கூட நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 164 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை தொந்தரவுப்படுத்தக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். அது எப்படி ஒரே நேரத்தில் 164 கிராம மக்களை நீங்கள் வந்து வெளியே போங்கன்னா எங்கே போவாங்க அவங்க? அவங்களுக்கு என்ன மாற்று இடம் என்ன இருக்குது, மாற்று வேலை என்ன இருக்குது? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிங்கிற பேரில் ஏராளமான தொழிற்சாலைகள் வந்திருக்கு. இங்கே இருக்கிற இயற்கையான சூழல் மற்றதெல்லாம் காரணமாக இருக்குது. வெளிநாட்டு கம்பெனிகள் உட்பட ஏராளமான தொழிற்சாலைகள் வந்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே தொழில் வளர்ச்சி அடைஞ்ச பிரதேசமாக இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரியும் தேங்கனிக்கோட்டை ஓசூர் அந்த பிரதேசம் வளர்ந்துருக்கிறது நல்லது. ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கான அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுதாங்கிறது தான் கேள்வி. அங்கே சங்கம் வைக்க முடியாது, சங்கம் வச்சால் கோரிக்கை வைக்க முடியாது. குறைஞ்சபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 300-400 ரூபாய்க்கு அத்துக்கூலி ஆட்களை மாறி வச்சுட்டு வேலை வாங்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை என்பது இருக்குது. தொழில் வளர்ச்சி எவ்வளவுக்கு அவசியமோ அதே மாதிரி தொழில் துவங்குவதற்கு தொழிலாளருடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.